இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் முடிவுகள் மோடியின் நண்பர்களுக்காகவே எடுக்கப்படுகின்றன. வயநாடு தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு. 12 முக்கிய தொகுதிகளை பங்கிடுவதில் பாஜக கூட்டணியில் இழுபறி. வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். பிரதமர் திரு மோடியின் நண்பர்களின் நலனுக்காகவே மத்திய அரசில் அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா வதேரா குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி, கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட திரு ராகுல்காந்தி 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். இதையடுத்து வயநாடு தொகுதி உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். காலியாக உள்ள இந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 13 தேதி நடைபெறும் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு ராகுல்காந்தியின் சகோதரியும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திருமதி பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திரு சத்யன் மொகேரே, பாஜகவின் திருமதி நவ்யா ஹரிதாஸ் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் வயநாடு தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்காக டெல்லியில் இருந்து விமானம் மூலம் இன்று மைசூர் வந்த திருமதி பிரியங்கா அங்கிருந்து ஹெலிகாப்டரில் தமிழக கேரள எல்லையான தாளூரில் உள்ள தனியார் கல்லூரியில் வந்திறங்கினார். அப்போது தமிழக மற்றும் கேரள காங்கிரஸ் நிர்வாகிகளும் கல்லூரி மாணவர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் வயநாடு தொகுதிக்குள்பட்ட மீளங்காடி பகுதியில் பிரச்சாரம் செய்ய காரில் சென்ற திருமதி பிரியங்காவுக்கு சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வயநாட்டை பிரதிநிதிப்படுத்துவதில் பெருமை கொள்வதாக கூறினார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக துணிச்சலுடன் போராடிய வயநாடு மக்கள் நிலச்சரிவின் போது மத அடையாளங்களை துறந்து ஒருவருக்கு ஒருவர் உதவியதாக தெரிவித்தார். ஆனால் மத்திய பாஜக அரசு மக்களிடையே தொடர்ந்து பிரிவினையையும் வெறுப்புணர்வையும் தூண்டி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். While you are, have to answer to them for GST and all sorts of taxes and prices are rising and my sisters find it difficult to move forward, big businessmen flourish and they get all the benefits from the central government. வயநாடு தொகுதி எம்பியாக தம்மை தேர்ந்தெடுத்தால் மருத்துவ கல்லூரி உள்ளிட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் என்று திருமதி பிரியங்கா உறுதியளித்தார். வயநாடு தொகுதிக்குள்பட்ட 3 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் மலப்புரம் மாவட்டத்தின் 4 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இன்றும் நாளையும் அவர் பிரச்சாரம் செய்கிறார். முன்னதாக வயநாடு தொகுதியில் போட்டியிடும் திருமதி பிரியங்கா காந்தி தனது சொத்துக்கள் குறித்த முழு விவரங்களை தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய பாஜக அவரது மனுவை ஏற்க எதிர்ப்பு தெரிவித்தது. எனினும் அவரது வேட்பு மனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த 12 தொகுதிகளை 3 கட்சிகளும் விட்டுக் கொடுக்க மறுப்பதால் பாஜக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. மகாராஷ்டிராவில் உள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 20 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த மாநிலத்தில் பாஜக அமைத்துள்ள மகாயுதி கூட்டணியில் சிவசேனா ஷிண்டே பிரிவு, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் 276 தொகுதிகளில் அக்கட்சிகளிடையே உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் ஹஷ்டி, பட்காவ் ஷெரி, நஸ்காவ், ஃபைசர், பல்கர், வாசை, நிலா சோபரா உள்ளிட்ட 12 தொகுதிகளை 3 கட்சிகளுமே கேட்பதாகவும் இதனால் முடிவு எடுக்க முடியாமல் பாஜக தலைமை திணறி வருவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக 37 தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதில் குழப்பம் நீடித்த நிலையில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தி 25 தொகுதிகளில் உடன்பாடு எட்டுவதற்கு உதவியதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிராவில் பாஜக 156 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளது. ஷிண்டே கட்சிக்கு 78 தொகுதிகளும் அஜித் பவார் கட்சிக்கு 54 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் 121 தொகுதிகளுக்கு பாஜக இதுவரை வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதேபோல் சிவசேனா ஷிண்டே பிரிவு இன்று வரை 65 வேட்பாளர்களையும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 49 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. முக்கியமான 12 தொகுதிகளில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் பாஜக கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள சில தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்க முடியாத நிலையில் அக்கூட்டணியில் குழப்பம் நீடித்து வருகிறது. மகாராஷ்டிராவில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளையே கடைசி நாள் என்பதால் ஆளும் கூட்டணியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இதனிடையே பாஜக
பாஜகவின் நீண்ட நாள் கூட்டணி கட்சியான இந்திய குடியரசுக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் திரு ராம்தாஸ் அத்வாலே கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஒரு தொகுதி கூட ஒதுக்க முடியாது என பாஜக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த திரு அத்வாலே மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. அக்கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஸ்டாலின் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறப்போகிறது என்றும் அதில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என்றும் கூறினார். வெற்றி இலக்கு 200 தொகுதிகள் என்ற அடிப்படையில் அனைவரும் பணியை இன்றிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம்முடைய கட்சியும் கூட்டணி கட்சிகளும் மகத்தான வெற்றி பெறுவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தொகுதி பொறுப்பாளர்களுக்கே உள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். இந்தியாவில் எந்த ஆட்சியும் செய்யாத மகத்தான சாதனையை திமுக செய்துள்ளதாகவும் அதனால்தான் நாட்டின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் 1,55,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முத்துராமலிங்க தேவர் அரங்கத்தை திரு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். வரும் 30 பசும்பொன்னில் நடைபெறும் முத்துராமலிங்க தேவரின் 62 குரு பூஜை மற்றும் 117 ஜெயந்தி விழாவில் திரு ஸ்டாலின் பங்கேற்கிறார். அதற்காக சென்னையில் இருந்து 29 விமானம் மூலம் மதுரை சென்றடையும் அவர் அன்றிரவு மதுரையில் தங்கி 30 காலையில் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கும் அதனைத் தொடர்ந்து மருதுபாண்டிய சிலைக்கும் மாலை அணிவிக்கிறார். பின்னர் மதுரையில் இருந்து சாலை மார்க்கமாக பசும்பொன் கிராமம் சென்று முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்துகிறார். தமிழ்நாட்டில் அடுத்த 4 இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்கொட்டிய கனமழையால் 119 உயரம் கொண்ட சாத்தனூர் அணை 113 நெருங்கியதால் அணைக்கு வரும் 1,200 கனஅடி நீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. தென்பெண்ணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஆற்றை கடக்கவோ அதில் குளிக்கவோ கூடாது என்று விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. 144 உயரம் கொண்ட பாபநாசம் அணை 95 தொட்டதால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 800 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் 86,000 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள 29 கொள்ளளவு கொண்ட சாத்தியார் அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 39 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் 31 வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், திருவண்ணாமலை, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் வரும் 1 கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவின் சி டீம் என்றும் புதிய கொள்கைகள் எதுவும் இல்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி, அதிமுகவை திரு விஜய் ஒரு கட்சியாகவே கருதவில்லை என்றார். பாஜகவை வலுப்படுத்தும் விதமாக அதிமுக தொண்டர்களை தம் பக்கம் இழுக்கும் பணியை அவர் தொடங்கியுள்ளதாக திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். ஆளுநரை எடுத்து பேசினால்தான் தமிழ்நாட்டில் எடுபடும். ஏன்னா தமிழக மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிற ஒருவரை பற்றி புகழ்ந்து பேசினால் அங்கே எடுபடாது. தமிழக மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிற ஆளுநரை பற்றி பேசினால் அவருக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இப்போ மரியாதை கிடைக்கும் என்பதாலே ஆளுநரை பற்றி எதிர்த்து பேசியிருக்கிறாரே தவிர முழுக்க முழுக்க இது பாரதிய ஜனதாவினுடைய ஏ டீம் பி டீம் அல்ல, சி டீம். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, தாவேக்க மாநாட்டில் திரு விஜய் புதிய கொள்கைகளை அறிவிக்கவில்லை என்றார். புதிய அரசியல் பாதை அமைப்பார் என்று எதிர்பார்த்ததாகவும் ஆனால் அப்படி இல்லை என்றும் அவர் விமர்சனம் செய்தார். திரு விஜய் அவர்களுடைய புதிய கொள்கை என்ன என்பதை அவர் ஒரு இடத்துல கூட சொல்லலை. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, இவர் புதிய பாதையை அமைப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது, அது இல்லை. பல அரசியல் கட்சி தலைவர்கள் கொள்கையுடைய வெளிப்பாடாக தான் அது தெரியுதே தவிர அவர் வந்து புதிதாக தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொள்வதாக எனக்கு தெரியவில்லை.
இதற்கிடையே திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் திரு நாராயணன், நடிகர் விஜயை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் வாக்காக மாற வாய்ப்பில்லை என்றார். திருமங்கலம் இடைத்தேர்தலில் நடிகை ராதிகாவிடம் 20,000 பேர் ஆட்டோகிராஃப் வாங்கியதாகவும், ஆனால் 800 வாக்குகள் மட்டுமே கிடைத்ததாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். அந்த கூட்டங்கள் நடிகர் என்ற ஒரு மாயை உருவாக்கி தருகிறார்களே தவிர ஓட்டு போடுவதற்கு வரவில்லை. நான் அனுபவித்தேன், நான் கூட இருந்து அதன் மூலமாக நாங்கள் தனியாக நின்று சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக தனியாக இடைத்தேர்தலே திருமங்கலத்திலேயே நாங்கள் தனித்து போட்டியிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்களும் சரத்குமார் அவர்களும் தெரு தெருவாக சென்று பிரச்சாரம் செய்தார்கள். ஆட்டோகிராஃப் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 20-25,000 பேர் போட்டிருப்பாங்க. அந்த 25,000 பேர் ஓட்டு போட்டதுனால 25,000 ஓட்டு வந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 800 ஓட்டு மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. தாவைக்காவால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். இதற்கிடையே விக்கிரவாண்டியில் நேற்று நடந்த தாவைக்கா மாநாட்டில் பங்கேற்ற தொண்டர்கள் ஏராளமான நாற்காலிகளை உடைத்துள்ளனர். மாநாடு நடந்த பகுதியே தண்ணீர் பாட்டில்கள், காலணிகள் மற்றும் காகித பைகள் குப்பைகளாக குவிந்து கிடக்கின்றன. குஜராத் மாநிலம் வதோதராவில் டாடா விமான ஆலையை பிரதமர் திரு மோடியும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸும் திறந்து வைத்தனர். 2022 திரு மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த ஆலையில் ராணுவத்திற்கு தேவையான C-295 ரக விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளன. முன்னதாக வதோதராவில் வாகன பேரணி சென்ற தலைவர்களுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை அருகே கவரப்பேட்டை ரயில் விபத்து தொடர்பாக டெலிகிராம், வாட்ஸ்அப், விபிஎன் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி செல்போன்களில் பேசிய நபர்கள் குறித்து ரயில்வே போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். விபத்து நடந்த கடந்த 11 கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் 8:00 முதல் 8:30 வரையிலும், பொன்னேரி ரயில் நிலையத்தில் 1:00 முதல் 5:00 வரையிலும் செல்போன்களில் பேசியவர்களின் விவரங்கள் டவர் டம்ப் முறையில் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் 14,000 மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வரும் 31 கொண்டாடப்படும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னை, கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய பேருந்து நிலையங்களில் இருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 500,000 பேர் இதில் பயணம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குரூப் 4 தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்று வெளியிட்டுள்ளது. கடந்த June 9 நடைபெற்ற இந்த தேர்வில் 15,00,000 பேர் தேர்வு எழுதிய நிலையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 480 உயர்த்தப்பட்டு 6,724 அதிகரித்துள்ளது. இந்த தேர்வு முடிவுகளை tnpscresults.tn.gov.in, tnpscexams.in ஆகிய இணையதளங்களில் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்காக 372 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 2022 டிசம்பர் மாதம் முதல் 2023 மார்ச் மாதம் வரை ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற 1,279 பயனாளிகளுக்கு வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை வழங்க இத்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மும்பை பாந்த்ரா ரயில் நிலையத்தில் நேற்று கூட்ட நெரிசலில் சிக்கி 10 காயமடைந்த நிலையில், அச்சம்பவத்திற்கு முன்னதாக ரயிலில் ஏராளமானோர் ஏற முயன்ற CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. தீபாவளியையொட்டி பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் சொந்த ஊர் செல்ல குவிந்த நிலையில் இந்த நெரிசல் சம்பவம் நிகழ்ந்தது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 603 புள்ளிகள் உயர்ந்து 80,005 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 158 புள்ளிகள் அதிகரித்து 24,339 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 58,520 ரூபாயாகவும், 1 கிராம் 7,315 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 107 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடியின் நண்பர்களின் நலனுக்காகவே மத்திய அரசில் அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த 12 தொகுதிகளை 3 கட்சிகளும் விட்டுக் கொடுக்க மறுப்பதால் பாஜக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற உழைக்க வேண்டுமென்று தொகுதி பார்வையாளர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.